வணக்கம் தோழமைகளே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வைக்கிற ரோஜா செடியில் ஒரு பூ ரெண்டு பூ பூத்தாவே நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய செடியில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 25 பூக்கு மேலே பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பூத்துச்சு, இதுக்கு வந்து நான் என்னென்னலாம் உரம் கொடுத்தேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி நாள் கூட ஒரு 15 பூ பூத்துருந்துச்சுங்க. அதையும் நான் பறிச்சிட்டேன். பறிச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் ரோஸ்லேருந்து தான் ரோஸ் வாட்ரு, குளியல் பொடி, ஃபேஸ் பேக்கு எல்லாமே வந்துட்டு செய்கிறாங்க. நான் வந்து இதில் குளியல் பொடி செய்யலான்றதுக்காக எடுத்து வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இன்னும் நல்லா காய வச்சுட்டு இதை வந்து நான் பொடி பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இந்த செடிக்கு வந்து நம்ம என்னென்னலாம் கேர் கொடுக்கணும், என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றத நான் வீடியோவில் சொல்கிறேங்க. இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன்றதையும் நான் சொல்கிறேங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக ரொம்ப பெரிய உரம்லாம் இது கொடுக்க வேண்டாங்க. நான் ஒரு கப் சாதம் மட்டும் எடுத்தேங்க. இதுக்கு அதை தான் வந்து நான் இதுக்கு உரமாக பயன்படுத்தியிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பூ வந்து ஒட்டுக்காக இவ்வளோ பூ பூத்துட்டு ரொம்ப அழகாக என் செடி வந்து இருக்குது பாருங்கள். நமக்கு வந்துட்டு டெய்லியும் பூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு கொத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு கொத்தை மட்டும் கரெக்டாக டெடிகேட் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொத்தோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கொத்தை வந்துட்டு நீங்கள் அடுத்து ஒரு 1 வீக் கழித்து அதை டெடிகேட் பண்ணுங்கள். அது மாதிரி டியூரேஷன் விட்டு விட்டு நீங்கள் கரெக்டாக அதை வந்துட்டு அந்த பூக்களை வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு புது புது தளிர்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து பூ பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதுங்களா? என்னால் வந்துட்டு செடி ஃபுல்லாக எல்லா ஃப்ளவர்ஸையும் சேர்த்து கவர் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய செடி வந்து அவ்வளோ பெருசாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு, என்னை விட ஹைட்டாக வளர்ந்துருக்கு. நானே இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோடய இந்த செடியில் வந்துட்டு பாகற்காய் கொடி கூட நல்லா படர்ந்து வந்திருக்கு. இதிலேருந்து பாகற்காய் கூட எனக்கு 2-3 பாகற்காய் பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு நல்லா ஹைட்டில் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து புது தளிர்களுங்க. இந்த புது தளிர்கள்லாம் வந்து இன்னும் எனக்கு மொட்டுகள் எதுவும் வைக்கலை, இனிமேல் தான் வைக்கும். பூ பூத்தது நிறையா இருக்குது, அது போக மொட்டுக்களும் இருக்குது, இன்னும் மொட்டுக்கள் வைக்காத தளிர்களும் நிறையா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு டியூரேஷன்லேயும் நமக்கு பூ வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம அந்த சாதத்தை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அந்த சாதத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 3-4 டேஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா புளிச்சிரும். அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்துட்டு நீங்கள் நல்லா அந்த நிலத்தில் வந்து வேர் பக்கத்தில் வேருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் சைடில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு மார்னிங் டைமில் பிஃபோர் 7 o'clock சன்லைட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரோஸ் செடிக்கு அதை வந்து ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த லீஃபில், அந்த மொட்டுக்களில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக படுற மாதிரி, செடி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ என்னோடய செடி மாதிரி பெரிய செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்க்கு கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடியிலையும் நிறைய பூக்கள் பூத்து குலுங்குங்க. இப்போ என்னோடய செடியில் காட்டியிருக்க மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்பிட்வீன் டியூரேஷனில் இது மாதிரி டெடிகேட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களோட செடியிலையும் இப்படி பூக்கள் வந்துட்டு டெய்லியும் தினமும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. என்னோட ஃப்ளவர்ஸ் வந்து இவ்வளோ நல்ல கலராக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இதுக்கு நம்ம டீ காஃபி போடுறோம் இல்லைங்களா, அதோட பவுடரை வந்துட்டு கடைசியில் நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை திரும்ப ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு அதுவும் போட்டுட்ருக்கேங்க. அதனால தான் என்னோடய ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல டார்க் கலராக நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கொத்துலேயும் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்ட்டு. இப்போ என்னோடது செடியில் பூ பூத்தது வந்துட்டு ஒரு 50 ஃப்ளவர்ஸ் தான் பூத்துருக்கு, இன்னும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒரு 70 to 80
அளவுக்கு மொட்டுக்கள் வந்து இன்னும் இருக்குங்க, இன்னும் பூக்க வேண்டியது இருக்கு. இதே மாதிரி உங்கள் செடியும் நீங்களும் நல்லா பராமரிங்க, கண்டிப்பாக எல்லாருமே பன்னீர் ரோஸ் செடி வைங்க, அது வந்து ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கு. வீட்டில் எல்லாரும் ஒன்றாவது வச்சு வளர்த்துருங்க, ரொம்ப ஈஸிங்க இதை பராமரிக்கிறது. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க ரோஸ் செடி எதுவுமே வச்சு வரலான்ட்டு, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நேம் வந்து மகேஷுங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.